Hi, this is Faris, branch manager of Zebu Wealth Management Private Limited. Okay, now we have a topic about equity market. Equity market is not a equity market. Equity market is not cash market. Equity market. Sorry, now cash market is not a bank account. We have a bank account, savings account, fund. இந்த ஃபண்டை வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு மைண்டில் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம நிறைய வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அசட் க்ரியேஷன் பண்ணுறது, ஐ மீன் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சம கோல்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரி, இதை தாண்டி நம்ம பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதை பற்றி பேச வந்திருக்கேன். சரி, இப்போ பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மளால் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்றத இன்ட்ராடே டெலிவரின்னு சொல்லுவோம் சார். இன்ட்ராடே டெலிவரினா இந்த பங்குச்சந்தையில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஒன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து மார்னிங் 9:15 to 3:30 ஓப்பன் ஆகி உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இன்ட்ராடேயில் நம்ம வந்து காலைல 9:30 நம்ம வந்து ஒரு ஷேரை பார்க்குறோம், இந்த ஷேர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்னைக்கு 3:30 வித்துட்டோன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் இன்ட்ராடேங்க. நம்ம அந்த ஷேரை வாங்கி ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேர் வந்து நமக்கு T+2 days கிடைக்கும். டீ மீன்ஸ் ட்ரேடிங், நம்ம என்றைக்கு வாங்குறோமோ அதுதான் டீ. ஸோ இன்றைக்கி வாங்கிட்டோன்னா T+2 days நமக்கு அந்த ஷேர் கிடச்சிரும். அந்த ஷேர் கிடச்சிச்சின்னா நம்ம அதை எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். சரி, அப்போ விற்கும்பொழுது அன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்கோ, நம்ம ஒரு நல்ல ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம விற்கும்பொழுது லாங் லாஸ் கொண்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது நம்ம ரொம்பலாம் கிடையாதுங்க. நம்ம 100 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், 1 crore கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனால் எல்லாருமே டிமெட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு பேக் போனாக உங்களுக்கு ஒரு வெல்த் க்ரியேட் ஆகி பின்னாடி நிற்கும். அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் கிடைக்கும். நீங்கள் இல்லைனாலும் உங்கள் ஜென்ரேஷனுக்குமே இது பயன்படுற மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே நாமினியை மென்ஷன் பண்ணுவோம், நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா கூட நம்ம நாமினி பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே, இதை பற்றியான உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றியான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.